நீங்கள் ஒருவருக்குச் செய்த நன்மையை வெளிப்படையாக கூறினாலும் அல்லது அதனை மறைத்துக் கொண்டாலும் அல்லது ஒருவர் உங்களுக்குச் செய்த தீமையை நீங்கள் மன்னித்தாலும் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹுவையும் அவன் தூதர்களையும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹுவுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி நாம் அத்தூதர்களில் சிலர் மீது ஈமான் கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர். குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்கிக் கொள்ள நினைக்கின்றார்கள். இவர்கள் யாவரும் உண்மையாகவே காபிர்கள் ஆவார்கள். காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். யார் அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொண்டு அத்தூதர்களில் எவரையும் பிரித்து பாகுபாடு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். நபியே, வேதமுடையவர்கள் தங்கள் மீது ஒரு வேதத்தை வானத்தில் இருந்து நீர் இறக்கி வைக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். அவர்கள் மூசாவிடம் இதைவிட பெரியது ஒன்றை கேட்டு எங்களுக்கு அல்லாஹ்வை பகிரங்கமாக காட்டுங்கள் என கூறினர். ஆகவே அவர்களுடைய அக்கிரமத்திற்காக அவர்களை இடி தாக்கியது. அப்பால் அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னும் அவர்கள் காளை கன்றை வணங்கினார்கள். அதையும் நாம் மன்னித்தோம். இன்னும் நாம் மூசாவுக்கு தெளிவான ஆதாரத்தையும் கொடுத்தோம். மேலும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கும் பொருட்டு அவர்கள் மேல் தூர் சினாய் மலையை உயர்த்தினோம். இன்னும் இந்த வாசலில் தலைகுனிந்து தாழ்மையாக நுழையுங்கள் என்று சொன்னோம். மேலும் மீன் வேட்டையாடி சனிக்கிழமையின் வரம்பு மீறாதீர்கள் என்றும் கூறினோம். இன்னும் அவர்களிடம் இருந்து மிக உறுதியான வாக்குறுதியும் வாங்கினோம். அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை அவர்கள் நிராகரித்து விட்டதாலும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன, எனவே எந்த உபதேசமும் அங்கே செல்லாது என்று கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுடைய இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியம் மீது மாபெரும் அவதூறு கூறியதன் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதை அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய உறுதியான அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கோனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். வேதமுடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். எனவே யூதர்களாக இருந்த அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு முன்னர் ஆகுமாக்கப்பட்டிருந்த நல்ல ஆகார வகைகளை அவர்களுக்கு ஹராமாக்கி விலக்கிவிட்டோம். இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாஹுவின் பாதையில் செல்லவிடாது தடுத்துக் கொண்டிருந்ததனாலும் அவர்களுக்கு இவ்வாறு தடை செய்தோம். வட்டி வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும், தவறான முறையில் அவர்கள் மக்களின் சொத்துக்களை விழுங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாகவும் இவ்வாறு தண்டனை வழங்கினோம். இவர்களில் காபிரானோருக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையையும் நாம் சித்தப்படுத்தியுள்ளோம். எனினும் நபியே, அவர்களில் கல்வியில் உறுதியுடையோரும் நம்பிக்கை கொண்டோரும் உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்கள் மீதும் ஈமான் கொள்கிறார்கள். இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவோராகவும் ஜகாத் முறையாக கொடுப்போராகவும் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டோராக இவர்கள் இருக்கிறார்கள். அத்தகையோருக்கு நாம் மகத்தான நற்கூலியை கொடுப்போம். நபியே,
நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த இதர நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போலவே உமக்கும் நிச்சயமாக வஹி அறிவித்தோம். மேலும் இப்ராஹீமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் யாக்கூபுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் ஈசாவுக்கும் அய்யூபுக்கும் யூனுசுக்கும் ஹாரூனுக்கும் சுலைமானுக்கும் நாம் வஹி அறிவித்தோ. இன்னும் தாவூதுக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோ. இவர்களைப் போன்றே வேறு தூதர்கள் சிலரையும் நாம் அனுப்பி அவர்களுடைய சரித்திரங்களையும் உமக்கு நாம் முன்னர் கூறியுள்ளோம். இன்னும் வேறு தூதர்கள் பலரையும் நாம் அனுப்பினோம், ஆனால் அவர்களின் சரித்திரங்களை உமக்கு கூறவில்லை. இன்னும் மூசாவுடன் அல்லாஹ் சில பேச்சுக்களை பேசியும் இருக்கின்றான். தூதர்கள் வந்தபின் அல்லாஹுவுக்கு எதிராக மக்களுக்கு சாதகமாக ஆதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தூதர்கள் பலரையும் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான். நபியே, உமக்கு தான் அருளிய வேதத்தை குறித்து அல்லாஹ்வே சாட்சி சொல்கிறான். அதை தன் பேரருள் ஞானத்தை கொண்டு அவன் அனுப்பினான். மலக்குகளும் இதற்கு சாட்சி சொல்கிறார்கள். மேலும் சாட்சியம் கூறுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். நபியே, உம்மையும் இவ்வேதத்தையும் நிராகரித்து அல்லாஹுவின் பாதையில் இருந்து மனிதர்களை தடுத்துக் கொண்டு இருக்கிறார்களே, நிச்சயமாக அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் வழிகிட்டுச் சென்று விட்டார்கள். நிச்சயமாக இவ்வாறு நிராகரித்து அக்கிரமம் செய்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிக்க மாட்டான், அன்றி அவர்களை நேர்வழியிலும் செலுத்த மாட்டான். நரகத்தின் வழியை தவிர அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இது அல்லாஹுவுக்கு மிகவும் சுலபமான காரியமாகும். மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து சத்தியத்துடன் அனுப்பப்பட்ட இத்தூதர் உங்களிடம் வந்துள்ளார். அவர் மீது ஈமான் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நன்மையாகும். ஆனால் நீங்கள் நிராகரிப்பீர்களானால் இறைவனுக்கும் எதுவும் குறைந்து விடாது. ஏனெனில் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியவை. அல்லாஹுவே யாவற்றையும் நன்கு அறிந்தோனும் ஞானமிக்கோனும் ஆவான். வேதத்தை உடையோரே, நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் அளவு கடந்து செல்லாதீர்கள். அல்லாஹுவை பற்றி உண்மையை தவிர வேற எதையும் கூறாதீர்கள். நிச்சயமாக மரியமுடைய மகனாகிய ஈசா அல் மசீஹ் அல்லாஹுவின் ஒரு தூதர்தான். இன்னும் குன் ஆகுக என்ற அல்லாஹுவின் வாக்காக அதனால் உண்டானவராகவும் இருக்கின்றார். அதை அவன் மரியமின் பால் போட்டான். எனவே அவரும் அவனிடம் இருந்து வந்த ஓர் ஆன்மாதான். ஆகவே அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். இன்னும் வணக்கத்திற்குரிய இறைவன் மூன்று என்று கூறாதீர்கள். இப்படி கூறுவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு நன்மையாகும். ஏனெனில் வணக்கத்திற்கு உரிய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவனுக்கு எவரும் சந்ததியாக இருப்பதில் இருந்து அவன் தூய்மையானவன். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவையெல்லாம் அவனுக்கே சொந்தம். காரியங்கள் அனைத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அல்லாஹுவே போதுமானவன். ஈசா மசீஹும் அல்லாஹுவுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹுவுக்கு அடிமையாயிருப்பதை குறைவாக கொள்ள மாட்டார்கள். எவர் அவனுக்கு அடிமையாய் வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்கள் யாவரையும் மறுமையில் தன்னிடம் ஒன்று சேர்ப்பான். ஆனால் எவர் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய நற்கூலியை முழுமையாக அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் தன் அருளினால் அவர்களுக்கு அதிகமாகவும் வழங்குவான். எவர் அவனுக்கு வழிபடுதலை குறைவாக எண்ணி கர்வமும் கொள்கிறார்களோ அவர்களை நோவினை செய்யும் வேதனை கொண்டு வேதனை செய்வான். அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் அவர்கள் தம் உற்ற நேசனாகவோ உதவி புரிபவனாகவோ அங்கு காணமாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு உறுதியான அத்தாட்சி வந்துவிட்டது. தெளிவான பேரொளியையும் உங்களிடம் இறக்கி வைத்துள்ளோம். ஆகவே யார் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு அவன் அருளிய நேர் வழியினை பலமாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தன் ரஹ்மத்திலும் அருளிலும் புகச் செய்கிறான்.
இன்னும் தன்னிடம் அவர்கள் வந்து சேரக்கூடிய நேரான வழியிலும் அவர்களை செலுத்துவான். நபியே, கலாலா, தகப்பன், தாய், பாட்டன், பிள்ளை, பேரன் ஆகிய வாரிசுகள் இல்லாத சொத்து பற்றிய மார்க்க கட்டளையை அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மக்கள் இல்லாமல் இருந்து ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அவளுக்கு அவன் விட்டுச் சென்றதிலிருந்து சரிபாதி பங்கு உண்டு. இதற்கு மாறாக ஒரு பெண் இறந்துவிட்டால் அவளுக்கு மக்கள் யாரும் இல்லாதிருந்தால் அவளுடைய சகோதரனாகிய அவன் அவள் சொத்து முழுமைக்கும் வாரிசு ஆவான். இரு சகோதரிகள் இருந்தால் அவன் விட்டுச் சென்ற சொத்தில் மூன்றில் இரண்டு பாகத்தை அடைவார்கள். அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருந்தால் இரண்டு பெண்களுக்கு உரிய பாகம் ஓர் ஆணுக்கு உண்டு. நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு இவ்விதிகளை விளக்கி வைக்கிறான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.